வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா, பிறர் பொருளை அபகரித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பீர்பாலோட ஸ்டோரி தான் இது. எப்படி அவர் வந்து அந்த வழக்கை கண்டுபிடிச்சி குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாருங்கிற ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ முதல்ல தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பீர்பால் சில வழக்குகளை விசாரித்து கொண்டிருந்தார். முதல் வழக்கில் ஒரு கசாப்பு கடைக்காரனும் எண்ணெய் வியாபாரியும் வந்தனர். எண்ணெய் கடைக்காரன், ஐயா, இன்று கடையில் வியாபாரம் எல்லாம் முடிந்த பிறகு சேர்ந்த தொகையை இந்த பண முடிப்பில் கட்டிவிட்டு புறப்படுவதற்காக எழுந்தேன். அப்பொழுது இந்த கசாப்பு கடைக்காரன் எண்ணெய் வேண்டுமென்று என்னிடம் கூறினார். நான் பண முடிப்பை வைத்துவிட்டு எண்ணெய் எடுத்து கொண்டு வந்தேன். அதற்குள் இவர் கீழே வைத்த பண முடிப்பை எடுத்துக்கொண்டு தன்னுடையது என்கிறார். தாங்கள் தயவு செய்து என் பண முடிப்பை எனக்கு திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்றான். எண்ணெய் வியாபாரியின் வாதத்தை கேட்ட பிறகு பீர்பால் கசாப்பு கடைக்காரனை நோக்கி, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்டார். கசாப்பு கடைக்காரர், ஐயா, இவர் சொல்வது பொய். பண முடிப்பு என்னுடையது. நான் வியாபாரத்தை முடித்து கொண்டு வீட்டுக்கு போகும்போது எண்ணெய் வாங்க மறந்துவிட்டது நினைவுக்கு வந்தது. அவசர அவசரமாக சென்று எண்ணெய் வாங்கும்போது பண முடிப்பை கீழே வைத்தேன். இவர் அதை எடுத்துக்கொண்டு பண முடிப்பு தன்னுடையது என்றும் எண்ணெய்க்கு வேறு பணம் தர வேண்டும் என்றும் கூறுகிறார் என்றான் கசாப்பு கடைக்காரன். அவர்கள் இருவருடைய வாதங்களையும் கேட்ட பீர்பால், சரி, அந்த பண முடிப்பை என்னிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் இருவரும் நாளைய தினம் வாருங்கள், தீர்ப்பளிக்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் பீர்பாலின் இல்லத்தில் வழக்குரைத்தவர்களும் பிறரும் பீர்பாலின் தீர்ப்பை கேட்க வேண்டி ஆவலுடன் கூடி வந்தனர். முதலில் பண முடிப்பை எடுத்து கசாப்பு கடைக்காரனிடம் கொடுத்து, இந்த பண முடிப்பு உன்னுடையதுதான், நீ இதை எடுத்து செல்லலாம் என்றார். இதை கேட்ட எண்ணெய் வியாபாரி ஏதோ சொல்வதற்காக வாயை திறந்தான். அப்பொழுது இரண்டு காவலாளிகள் வந்து ஏமாற்றிய குற்றத்திற்காக அவனை சிறையில் அடைத்தனர். பீர்பால் தனது நண்பர்களுடன் பேசி கொண்டிருக்கையில், இந்த எண்ணெய் வியாபாரி வழக்கை எப்படி கண்டுபிடித்தீர் என்று கேட்டனர். அதற்கு பீர்பால், எண்ணெய் வியாபாரியும் கசாப்பு கடைக்காரனும் சென்ற பிறகு அவர்களது பண முடிப்பை அவிழ்த்து நாணயங்களை வெளியே கொட்டினேன். நாணயங்களிலிருந்து பண முடிப்பு எவருடையது என்று தீர்மானிக்க முடியவில்லை. அதனால் நாணயங்களை தண்ணீரில் கொட்டினேன். சற்று நேரம் கழித்து அந்த நீரை பார்த்ததும் அது செந்நிறமாக மாறியிருந்தது. அதை முகர்ந்து பார்த்ததில் இரத்த வாடை அடித்தது. அப்பொழுதே இந்த பண முடிப்பு கசாப்பு கடைக்காரனுடையதுதான் என்று தீர்மானித்து விட்டேன். கசாப்பு கடைக்காரன் ஏழையாக இருப்பதால் அவன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது என்று அவன் பேரில் பொய்க் குற்றம் சுமத்தி அவன் பண முடிப்பை அபகரிக்க எண்ணினான் எண்ணெய் வியாபாரி. இப்பொழுது அதற்குரிய தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்றார் பீர்பால். பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 தீமோத்தேயு 6 போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அது உண்மைதான். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து இந்த விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனால தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். மேலும் யாத்திராகமத்தில் வந்து இந்த மாதிரி பைபிளில் போட்டிருக்கு, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதப்பா, சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றான்.
நல்லா பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் இந்த மாதிரி போட்டிருக்குங்க. அதாவது பெருனுக்குள்ளே எதையுமே நம்ம வந்து அபகரிக்கக்கூடாது. நமக்கு இருக்குது போதும்னு நினச்சிட்டு நம்ம உண்மையாக வாழும்போது கண்டிப்பாக அதுக்கான பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதைத்தான் அந்த வேதாகம குறிப்புகள்லேருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அநேக வீடியோக்களை நான் பதிவிடுறதுக்கு இது எனக்கு ஏதுவாக இருக்கும். தேங்க்யூ.